அன்பிற்கினிய ஆசிரியர் தோழமைகளே, பிஜிடிஆர்பி பிரிவு மூன்றுல யாப்பரங்களக்காரிகையின் இரண்டாவது இயலாகிய செய்யுளியலின் வெண்பாவினங்கள் குறித்த தகவல்களை தான் மூலமும் உரையும் என்னும் பாங்கில நம்ம பார்க்க இருக்கிறோம். நான் ஏற்கனவே இந்த சேனல்ல வெண்பாவின் வகைகளை ரொம்ப விரிவா மூலமும் உரையுமோட பார்த்திருந்தோம். நான் இதே போன்று நம்ம தமிழாசிரியர் சேனல்ல பிஜிடிஆர்பியில் 4 மற்றும் 5 உள்ள அனைத்து பாடங்களுக்குமான காணொலிகளையும் மூல நூலை அடிப்படையாக கொண்டு காட்சிப்படுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்களில் டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காக 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரையிலான தமிழ் பாட நூல்களையும் காணொலிகளாக காட்சிப்படுத்திட்டு வந்துட்டுருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போதான் நான் போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லணும் கொண்டு உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புகளை போகலாம். யாப்பருங்கள காரிகையின் இரண்டாவது இயலாகிய செய்யுளியலின் வெண்பாவின் பாவினங்கள் குறித்து பார்க்க போகிறோம். வெண்பாவினம், வெண்பாவின் இனம் அப்படிங்கிறப்போ இங்க ஒரு காரிகை கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த காரிகை எதை விளக்குதுன்னா வெள்ளை செந்துறை குரட்டாலிசை துறை தாளிசை, இதை பத்தி விளக்க போகுது. முதல்ல காரிகையை பார்த்தரலாம், அதுக்கப்புறம் இந்த காரிகைக்கு ஒவ்வொரு வரிக்கான விளக்கத்தையும் நம்ம பார்க்க போறோம். காரிகை உதாரணம் முதற் குறிப்பு அந்த பாங்கில தான் நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. பாருங்களேன், அந்தமிழ் பாதம் அளபிரன் தொத்து வெள்ளை செந்துறை யாகும் திருவே அதன் பெயர் சீர்பழவாய் அந்தம் குறையின் குறைனவும் செந்துறை பாட்டின் இழிவு மங்கு சந்தம் சிதைந்த குரலும் குரலின தாளிசையே அப்படிங்கிறாங்க. இந்த காரிகையோட விளக்கத்தை ஒவ்வொரு வரியா நம்ம பார்க்க போறோம். வெண்பாவின் பாவினங்களாகிய வெளிவிருத்தம் வெண்டாளிசை வெந்துறை குறித்த காரிகை தான் இது. இந்த காரிகையை பார்த்துட்டு உதாரணம் முதற் குறிப்பு பார்த்து அதுக்கப்புறம் ஒன்னொன்னே நம்ம விளக்கமா பார்க்க போறோம். மூன்றடியானும் முடிந்தடி தோறும் முடிவிடத்து தான்றணி செற் சொற்பெருந்தண்டா விருத்தம் வெண்டாளிசையே. மூன்றடியாய் வெள்ளை போன்றிரு மூன்றிழிவு உயர்வாய் ஆன்றடி தாஞ்சில் அந்து வந்து குறைந்து குறைந்திரும் வெந்துறையே அப்படிங்கிறாங்க. இதற்கு இதற்கான விளக்கம் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். உதாரணம் முதற் குறிப்பை பார்த்தலாம். கொண்டன் முழங்கின வாவா விருத்தம் குழலி செய்ய வண்டினம் வெண்துரை தாளா முழங்கொடுத்தாலிசே நண்பின் தென்றார் களி கொன்றை வெண் செந்துரை நீழ நண்ணும் பிண்டி அருவார் வண்டார் என்ப தாளிசை பெய்வழையே என்கிறது இதற்கான உதாரணம் உதாரணம் முதற் குறிப்பு பாடல். நம்ம இப்ப நம்ம முதல்ல பார்க்க இருப்பது வெள்ளை செந்துரை. அந்த காரிகையோட முதல்ல அடி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்தமிழ் பாதம் அளவு 2 ஒத்து முடியின் அதன் பெயர் வெள்ளை செந்துறையாகும். அந்தமிழ்லாத பாதம் அளவு 2 ஒத்து முடியும் அதன் பெயர் வெள்ளை செந்துறை அப்படிங்கிறாங்க. வெண்பாவோட அந்த பாவினம் செந்துறை அப்படிங்கிறாங்க. துறை அப்படிங்கிறது இங்க வெள்ளை அப்படிங்கிறது வெண்பாவுக்குரியது நமக்கு தெரியும். வெள்ளை செந்துறை அப்படிங்கிறாங்க. குரல் வெண்பா தானே, குரல் வெண்பா தனக்குரிய சிந்தடி அளவடி என்னும் இரண்டும் சீரினால் ஒத்து முடியுமாயின் அதன் பெயர் வெள்ளை செந்துறை என்பதாகும். குரலுக்கான சீர் நமக்கு தெரியும், மேல 4 சீர் வரும் கீழே 3 சீர் வரும். இது எல்லாமே சரியா அளவடி போன்று ஒத்து வந்துச்சுன்னா அதுதான் வெள்ளை செந்துறை அப்படிங்கிறாங்க. இது வெண்பாவுக்கு இனமாய் நேரிய இசையும் சீரிய பொருளும் பெற்று வருதலால் வெள்ளை செந்துறை எனப்பட்டது. ஏன் இது வெள்ளை செந்துறைன்னு சொன்னாலும் வெண்பாவுக்கு இனமாய் வருது இது. இல்ல சில நேரிய இசை இருக்கு சீரிய பொருள் இருக்கிறதுனால இதுக்கு வெள்ளை செந்துறை என்று பெயர் இருந்துச்சு. செந்துறை என்பது செம்மையானதுன்னு ஒரு பொருள் இல்லையா, இப்ப செம்மையானது அப்படிங்கிறாங்க. இது எப்படி வேற என்னென்ன பேர்ல சொல்றாங்கன்னா வெண் செந்துறை, வெள்ளை செந்துறைன்னு சொல்லலாம், வெண் செந்துறைன்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான். செந்துறை பாட்டு செந்துறை வெள்ளை என்பன இதன் பரியாயம். பரியாயம் என்றால் பிரிவு. இத்தனை பேர்ல இதை சொன்னா செம்மை என்றால் நேர் அழகு என்ற பொருள். துறை என்பது துறை போல்வது, தத்தம் பாவுக்கு துறை போன்று நிற்பதென்பர், துறை போன்று நிற்றலாவது தத்தம் பாவின் இயல்பெல்லாம் வந்து ஒடுங்கி நிற்க பெறுதல், அதோட பாவோட இயல்பை பெற்று வருது. அதான் என்ன சொல்றாங்க வெண் செந்துறை அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த பாடல் சொன்னாங்க இல்லையா, அந்தமிழ் பாதம் அந்த முதல் சொல்ல எடுத்துக்கிறாங்க. இறுதி பாகம் இல்லாத அடி அப்படிங்கிறாங்க. அந்தம் என்றால் முடிவு இறுதினம், இறுதி பாத பாகம் இல்லாத அடி அப்படிங்கிறாங்க. சிந்தடி என்ற வரத சிந்தடியா நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவடியில 4 சீர்கள் இருக்கும், இறுதியில இருந்துச்சுன்னா அது 3 அடியா இருந்துச்சுன்னா சிந்தடி அப்படிங்கிறாங்க. அடி என சிறப்பித்து சொல்லப்படுவது நார் சீர் கொண்டதே ஆகும். ஒரு அடி அப்படின்னா அதுல 4 சீர் இருந்தாதான் அது சரியான அடியா இருக்கும். தொல்காப்பியர் கூட எப்படி விளக்குறாரு பாருங்களேன், நார் சீர் கொண்டதே அடி எனப்படுமே, 4 சீர் இருந்தாதான் அது அடி அப்படிங்கிறது தொல்காப்பியரோட விதி. நார் சீரில் 1 சீர் குறைந்து நிற்றல் பற்றி சிந்தடியையே அந்தமிழ் பாதம் என்பார். சிந்தடி எப்படி இருக்கணும், நம்ம 3 சீரோட வரும்னு சொல்லி பார்த்தோம். 4 சீர்ல 1 சீர் குறைஞ்சு அது சிந்தடி ஆயிடும். அந்த சிந்தடியதான் நம்ம காரிகை ஆசிரியர் என்ன குறிப்பிடறாரு, அந்தமிழ் பாதம் அப்படிங்கிறாரு. ஆனா சில பேர் சொல்றாங்க இல்லப்பா, அந்தமிழ் என்பதை ஒரு வாக்கியமாக்கி முடிவு செய்து முடிவு இல்லாதது என்று பொருள் உரைப்பாரும் உள்ளனர். ஆனால் அது தக்க முடிவாகாமை அறிகாது, சரியான பொருத்தம் கிடையாது. அந்தமிழ் பாதம் என்று குறிக்கப்படுவது 4 சீர்ல இருந்து 1 சீர் குறைவு. அப்படி 4 சீர் அளவடின்னு சொன்னோம் சொல்லுவோம், அதுல 1 சீர் குறைஞ்சா அந்த சிந்தடியை நம்ம எடுத்துக்கணும்.
நேரிசையும் சிந்தியலும் போல இதனையும் குரட்டாலிசைகளையும் குரல் வெண்பாவில் வைத்து இலக்கணம் கூறி சுருக்கி முடித்தல் அறிக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நேரிசையும் சிந்தியலும் போல குரட்டாலிசை வெண்பா எப்படி வரும். அதே பாங்கல இங்க ஒரு குரல் வெண்பாவை வைத்து அதுக்கு இலக்கணம் கூறி நம்ம முடிச்சுக்கலாம். வில்லை செந்துறைக்கான உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல்ல கொடுத்திருப்பது இரு விகற்பத்தால் அமைந்த பாடலும், அடுத்தது ஒரு விகற்பத்தால் அமைந்த பாடலும் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டுமே நேரிய ஓசையும் சீரிய பொருளும் பெற்றிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்க, வெள்ளை செந்துறை அப்படிங்கிறாங்க. இரு விகற்பத்துக்கு பாடல் முதுமொழி காஞ்சி பாடல், ஆறுவழி உலகத்து மக்களுக்கு எல்லாம் முதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை அப்படிங்கிறாங்க. இது இரு விகற்பத்தினால் அமைந்தது. முதல்ல வந்து எதுகை வந்து ஆறுகளி இருன்னு வந்திருக்கு, அடுத்த அடியில இரு விகற்பம் பெற்றது. அடுத்தது ஒரே விகற்பம் வந்தது கொன்றை வேந்தன் உதாரணம் சொல்றாங்க. கொன்றை வேந்தன் செல்வனினை அடியினை என்றும் ஏத்தி தொழுவோம் நாமே. இவை இரண்டும் நேரிய ஓசையும் சீரிய பொருளும் பெற்று சிந்தடியாகி அந்தமிழ் பாதம் அளவடி போல நாச்சீர் கொண்டு முடிதலால் வெண் செந்துறையாயிற்று இல்லையா. இப்போ நான்கு அடிகளை கொண்டிருக்கு இல்லையா. அப்போ அதை என்னன்னு சொல்லிக்கலாம், வெள்ளை செந்துறைக்கு உதாரணமா சொல்லலாம். பாவினங்களுக்கு சீர்தலை நியமம் இல்லாமை, பாவினங்களுக்கு சீர் குறித்தோ தலை குறித்தோ கட்டுப்பாடுகள் விதிக்கப்படல. அதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா மாஞ்சீர் கழிவு புகா என்பொழி கூறப்படும். கழிப்பா பாக்குறப்போ இதோட விளக்கத்தை தெளிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. அடுத்தது குரட்டாலிசை, குரட்டாலிசை கொடுத்து அந்த காரிகையுடைய விளக்கம் வந்து இரண்டாவது அடியில சொன்னாங்க. சீர் பலவாய் அந்தம் குறைனவும் குரலினை தாளிசை அப்படின்னாங்க. இரண்டு அடிகளிலும் பலவாய் வரப்பெற்று, இரண்டு அடியில வரணும், இரண்டு அடியிலும் சீர்கள் பல வரும், அளவடியா வரணும்னு சொல்ல நிறைய வரலாம். முதல் அடியிலும் இறுதி அடி சுருங்கி முடியும், முதல் அடியை காட்டிலும் இறுதி அடி சுருங்கி முடிஞ்சிச்சுன்னா குரல் மேன்பாக்களும் குரட்டாலிசை எனப்படும். குரல் அப்படித்தானே இருக்கும், மேல இருக்க சீரும் கீழே இருக்க அடிகளும் ஒரே மாதிரி இருக்காது, மேல இருக்கக்கூடிய அடியை விட இரண்டாம் அடி சுருங்கி முடியும். இது குரல் வெண்பாவுக்கு இனமாய் தாளம்பட்ட ஓசையோடு வருதல் பற்றி குரட்டாலிசை எனப்பட்டது. இது கிட்டத்தட்ட குரட்பாவுக்கு இணையான ஓசை அதுக்கு குரட்டாலிசைன்னு பேசுறாங்க. தாளம் என்பது தாமசம், மந்தம், பலவாய் என்றது இரண்டு அடிகளிலும் நான்கின் மேல் வருதலை, இரண்டு அடியில நான்கு சீர்களுக்கு மேல வரலாம், கடைசி அடி மட்டும் என்ன ஆயிடும், முதல் சி மேல முதல்ல இருக்கக்கூடிய அடியை விட குறைந்து வரும் அப்படின்னா குறைய என்றால் குறையுடையன அப்படின்னு பொருள். குரட்டாலிசைக்கு இங்க உதாரணம் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். நீல மாக்கட் நீடு வார்த்திரை நின்ற நின்ற போர் பொங்கி பொன்றுமார் காலம் பலகாலம் சென்றும் செல்வர் யாக்கை கழிதழுமே. அடுத்து பாடல் கொடுத்திருக்காங்க, நன்னுவார் வினை நைய நாடோறும் கற்றவர்க்கு அரசனான ஞானனர் கண்ணினான் அடியே அடைவார்கள் கற்றவரே. இவை இரண்டும் சீர்கள் பலவாய் குரல் வெண்பாவுக்குரிய எல்லையை நின்றும் நீண்டு இறுதி அடி முதல் அடியை நின்றும் சுருங்கி வந்த குரட்டாலிசை பாருங்களேன். இது அடி வரையறைங்கிறப்ப எல்லையே இல்லை, எத்தனை சீர்கள் இருக்கு, ஒன்று இரண்டு மூன்று நான்கு எண்ணிட்டு போனா ஐந்து ஆறு ஏழு எட்டு அடிகள் இருக்கு இல்லையா. ஒரு சீர்ல வந்து ஒரு அடியில வந்து எட்டு சீர்கள் இருக்கு. அப்ப அடிகள் பலவாய் வந்து குரல் வெண்பாவுக்குரிய இலக்கணம் இல்லை, அந்த எல்லைகளை கடந்து நிற்குது. ஆனால் ஒன்று மட்டும் இருக்கு, இறுதி அடி முதலடியை விட சுருங்கி வந்த குரல்தாலிசை. குரல்பாவுக்கான இலக்கணம் இந்த இடத்துல பொருந்தது. முதல் இரண்டு அடிகள் என்னும் எட்டு சீர், முன்னையது நேரடி ஆறு சீர், முதல்ல இரண்டு அடியில முதல் அடியில என்ன சொல்றாங்க, முதல் அடிகள் இரண்டும் எட்டு சீர் இல்லையா. அடுத்து இரண்டாம் அடி என்ன சொல்றாங்க, முதல் இரண்டு அடிகளும் எட்டு சீர், முன்னையதின் இறுதி அடி ஆறு சீர். முன்னையதின் இறுதிங்கிறப்போ அதுக்கு கீழே இருக்கிறது என்னன்னு சொல்றாங்க, இறுதி அடி ஆறு சீர்ல இருக்கு, பின்னையின் இறுதி அடி சீர் ஐந்து சீர். இப்போ நான்கு ஆறு ஐந்து அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது, அது குறைஞ்சிட்டு வரதை நம்மால் பார்க்க முடியும் இல்லையா. அப்போ இந்த குரட்டாலிசை அப்படிங்கறதே குறுகி கொண்டே வரக்கூடியது. சீர்களில் குறைவே என்ன சொல்றோம் நம்ம, குரட்டாலிசை அப்படிங்கிறோம். அடுத்து செந்துறை பாட்டின் எழிவும் குரலின தாளிசை அப்படிங்கிற, இசையினாலும் பொருளினாலும் வெண் செந்துறை நின்றும் குறைவு பாடுடையதாய் வரும் குரல் வெண்பாவும் குரட்டாலிசை எனப்படும். குரட்டாலிசைங்கிறது அந்த பாவோட இறுதி அடிகள் சீர்கள் குறைவதை மட்டும் சொல்ல வேண்டாம், இசையினாலும் பொருளினாலும் வெண் செந்துறை நின்றும் குறைவு பாடு உடையதாய். அப்ப குரட்டாலிசை என்பது எல்லாமே குறைவு இருக்கும், இசையில குறைவு இருக்கும், பொருள்ல குறைவு இருக்கும், வெண் செந்துறைக்கு இலக்கணம் சொன்னாலே அளவடிகளை பெற்று வரும், அந்தமிழ் பாதம் கொண்டதாக அதுலயும் குறைபாடுடையதா வரும் குரல்வே. அப்படி வரக்கூடிய குரல் வெண்பாவும் குரட்டாலிசை எனப்படும் அப்படிங்கிறாங்க. செந்துறை பாட்டு அப்படின்னா வெண் செந்துறை அப்படிங்கறதா இங்க சொல்றாங்க சரிங்களா. நம்ம குழப்பிக்க வேண்டாம், செந்துறை பாட்டுனாலும் வெண் செந்துறைனாலும் ஒண்ணுதான். ஏற்கனவே அதோட பரியாயம் வகைகள்னு பார்த்தா இந்த தகவலை நம்ம பார்த்துருக்கோம். இழிவு என்பது குறைபாடுடையது, வெண் செந்துறையாய் வந்து அதனின்றும் குறைந்து வரும் குரல் வெண்பாவன கொள்க. பாக்குறதுக்கு வெண் செந்துறை மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட குறைந்து வரும். அப்படி வரக்கூடிய குரல் வெண்பாவை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், குரட்டாலிசை அப்படிங்கிறான். அதற்கான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க,
பிண்டி நிழலின் கீழ் பெருமான் பிடர்த்தலை மண்டலம் தோன்றுமாள் வாழி என்னாய் அறுவர் கருவறை பெற்றும் கவுந்தி மறுவரு பத்தினி போல் வையி நீரே. இவை இரண்டும் இசையினாலும் பொருளினாலும் வெண்செந்துறையின் என்றும் குறைபாடுடையதாய் வந்த குரட்டால் இசையாகும். பார்க்கறதுக்கு வெண்செந்துறை மாதிரியே இருக்கலாம், வெண்செந்துறை போன்றே இருக்கலாம், ஆனால் இசையிலையும் பொருளிலையும் குறைபாடு இருக்கு. அதனால இது என்னன்னு சொல்றாங்க, குரட்டால் இசை அப்படிங்கிறாங்க. இங்க அப்போ பாவினம் பாக்குறப்ப இங்க இசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்ததை நம்மால் உணர முடியும். வெண்பாவுக்கான ஓசை செப்பல் ஓசை, அந்த செப்பல் ஓசையில் குறைவு படுறத நம்ம குரட்டால் இசைன்னு சுருக்கமாக பொருள் கொள்ளலாம். கார்கையோட அந்த கடைசி விளக்கம் சொல்லிருப்பாங்க, கடைசி வரியில் இருக்கக்கூடிய விளக்கம், அங்கேல் சந்தம் சந்தம் சிதைந்த குரலும் குரலின தாளிசையே செப்பல் இசை சிதைவு பட்டு நின்றாலும். அதை என்னன்னு சொல்றாங்க, குரட்டால் இசை அப்படின்னா சொல்லி சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்னா இங்க பாடல் வந்து மூல நூல் ரொம்ப சிதைஞ்சிருக்கிறதுனால இங்க பொருள் குறைபாடு தோன்றது. அதை நம்ம எப்படி பொருள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, அங்கேல் சந்தம் வந்த சந்தமானது ஓசை செப்பல் ஓசை குறைந்து சிதைவு பட்டு வந்தாலும் சிதைந்து வந்தாலும் அதையும் நம்ம என்ன எடுத்துக்கலாம், குரட்டால் இசை என்றே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதற்கான விளக்கம் கீழே இருக்கு, அந்த பகுதி சிதைஞ்சிருந்தாலும் அதற்கான விளக்கம் கீழே இருக்கு. அங்கேல் சந்தம் என்பது செப்பலோசையை சொல்றாங்க. அங்கேல் என்பது அழகிய நிறமுடையது, வெண்பா வென்றவாறு, வெண்பாவை நம்ம சொன்னோம் சீர்மை சீர்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம். கெழுமை என்பதே என்னன்னு சொல்றாங்க, நிறம் அப்படிங்கிறாங்க. அங்கேல் செழுமை சந்தம் அப்படிங்கப்போ நிறமுடையது கருமையுடையது காரணப்பட்டார் போல் கெழுமையுடையது கேளனப்பட்டது. அங்கேல் சந்தம்னு அந்த கேள் அப்படிங்கிற சொல்லுக்கு நிறம் அப்படிங்கிறாங்க. கெழுமை என்றால் நிறமா, கருமையை கார் என்று சொல்ற மாதிரி, கருப்பு என்று சொல்ற மாதிரி, கார் என்று சொல்ற போது செழுமையை என்னன்னு சொல்றாங்க, கேளனப்பட்டது. சந்தம் என்றால் இசை. அப்போ அந்த வெண்பாவின் சந்தம் குறையிறதையும் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், குரட்டால் இசை என்று பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணம், வண்டார் பூங்கோதை வரிவளைக்கை திருநுதலால் பண்டையல் அல்லன் படி. இக்குரல் வெண்பா கழித்தலை விரவி செப்பலிசை சிதைந்தலால் குரற்றால் இசை ஆயிட்டு. இது குரல் வெண்பா தான், ஆனால் இங்க கழித்தலை விரவி வந்திருக்கு. கழித்தலை பொதுவாக குரட்பால வராது. இப்படி வர்றப்போ கழித்தலை வரப்ப என்ன ஆகும்னா, செப்பல் ஓசை சிதைவும். அதனால இதே என்னன்னு சொல்றாங்க, குரட்டால் இசை அப்படிங்கிறாங்க. வரிவளை கை திருநுதலால் என்புலி வந்த தலை கழித்தலை. இங்கனமே குரட்டால் இசை வகை மூன்று. குரட்டால் இசையோட வகையை தான் நம்ம என்ன பண்ண போறோம், மூன்றா பிரிக்கிறோம். அந்த மூன்றுக்குமான உதார பாடல் நம்ம காரிகையை பார்த்தாச்சு. அந்த காரிகை ஒவ்வொரு வரியே பணங்களுக்கு தண்டா விருத்தம் மூன்றடியானும் முடிந்து அடிதோறும் முடிவிடத்து தான் தனிச்சொற் பெறும் அப்படிங்கிறாங்க. குரட்டால் இசையோட வகையை நம்ம பார்க்க போறோம், அதுதான் மூன்றா பிரியுது இல்லைங்களா. வெளி விருத்தம், வெண்டால் இசை, பெண்துறை என்று. முதல்ல பார்க்கவிருப்பது வெளி விருத்தம். வெளி விருத்தத்தை நம்ம பார்க்கறப்போ, வெளி விருத்தம் மூன்றடியானும் நான்கடியானும் முடிந்து அடிதோறும் முடிவிடத்திலே தனிச்சொல் பெற்று வரும். வெளி விருத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மூன்றடியா வரலாம் அல்லது நான்கடியா வரலாம், அது அடிதோறும் முடிகிற இடத்துல ஒரு தனிச்சொல் பெற்று வரும். இது வெண்பாவுக்கு இனமாய் நிற்றல் பற்றி வெளி விருத்தம் எனப்படும். ஏன் இதுக்கு வெளி விருத்தம்னு பேர் இருந்துச்சுன்னா, வெண்பாவுக்கு இனமா இருக்கு, அதனால இதுக்கு வெளி விருத்தம்னு பேர் இருந்துச்சு. வெளி விருத்தம், வெள்ளை விருத்தம், வெண்பா விருத்தம் என்பன ஒரு பொருள் கிளவிகள். இந்த சொல்லுக்கான இந்த துறைக்கான வெவ்வேறு பெயர்களை தான். வெளி என்பது வெண்பா என பொருள்படும் பண்புகள் பெயர். வெண்மை பகுதி ஈ விகுதி, வெள்ளை என்பதும் அது அப்படிதான் ஆயிடுச்சு, விதி ஐ ஆயிடுச்சு வெள்ளைக்கு. தண்டா விருத்தம் என்பது வெண்பாவை நீங்காத விருத்தம். இது வெண்பாவை விட்டு நீங்காது, வெண்பாவோட அமைப்புலயே இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும், மூன்று அடியில வரலாம் நான்கு அடியில வரலாம், தனிச்சொல் ஒவ்வொரு அடியோட இறுதியிலையும் தனிச்சொல் இருக்கணுங்கிறதுதான் வெளி விருத்தத்துக்கான விதி. தண்டாமை என்பது நீங்காமை, விருத்தம் என்பது நிகழ்ச்சி கூறுவது பிரகாசம் உடையது என்ற. உதாரணம், கொண்டன் முழங்கினவார் கோபம் பறந்தன வாலன் செய்கோ யான் வண்டு வரி பாடவர் தளவம் பூத்தனவாம் என் செய்கோ யான் என் திசையும் தோகை இருந்த கவி ஏங்கினவா என் செய்கோ யான். இது மூன்றடியான் முடிந்த முடிவிடத்திலே தனிச்சொல் பெற்று வந்த வெளிவருத்தம். மூன்றடி இல்லையா, ஆமா மொத்தமா மூன்று அடிதான் இருக்கு. இது இடையில இருக்க சொல் தனிச்சொல் பெற்றிருக்கு, நமக்கு இடம் இல்லைங்கிறத அங்க மடக்கி எழுதியிருக்காங்க. முதல்ல இருக்கிறத நம்ம ஒரே அடியா தான் எடுத்துக்கணும், கொண்டன் முழங்கினவா கோபம் பறந்தனவா என் செய்கோ யான், இதை ஒரு அடியா தான் எடுத்துக்கணும். அப்படிங்கப்ப இது மூன்று அடியான் அமைந்த முடிவிடத்திலே தனிச்சொல், ஒவ்வொரு அடியிலையும் தனிச்சொல்லை பெற்று வெளிவருத்தம். அடிதோறும் முடிவிடத்தில் நின்ற என் செய்கோ யான் என்பது தனிச்சொல். மூன்றணியான் முடிதல் பற்றி இதனை சிந்தியல் வெண்பாவுக்கு இனம் என்பது. இதனை சிந்தியல் வெண்பாவுக்கு இனமா சொல்லாம சொல்லலாம், ஏன்னா சிந்தியல் வெண்பா தான் மூன்று அடியில முடியும். இதை சிந்தியல் வெண்பாவுக்கு இணையாகவும் சொல்லலாம். இப்போ இது வெளி விருத்தம்ங்கிறது, விருத்தம் என்றால் பிரகாசம் என்கிற சொல்லை நம்ம இங்கே நினைவு வச்சுக்கோம். இதில் பாடல் பொருள் எப்படி இருக்கு, ரொம்ப வெளிப்படையா இருக்கு, பளீர் என்று தெரிகிற மாதிரி இருக்கு, அதனால அந்த வெளி விருத்தம் அப்படி. ஆனால் என்ன விருத்தம் என்றால் பிரகாசம்.
அவர்களை வெண்டாளிசை, வெண்டாளிசையே மூன்றடியாய் வெள்ளை போன்றிடும். ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க. வெண்டாளிசை வெண்பாவை போன்றே வரும், ஈற்றடி மூன்று சீர்ல முடியும். மூன்றடி சீர்ல முடிஞ்சா அதை நம்ம சிந்தடியை தான் எடுத்துக்கணும் இல்லையா. அதே தான் சொல்றாங்க, வெண்டாளிசை தான் மூன்றடி ஆகி, மூன்று அடியில இருக்கும் இறுதி அடி வெண்பாவை போன்றே உச்சீர் கொண்டு முடியும். உச்சீர் கொண்டு முடிஞ்சா அதை நம்ம சிந்தடியா எடுத்துக்கணும். இது வெண்பாவுக்கு இனமாய் தாளம் பட்ட இசையோடு வருதல் பற்றி வெண்டாள் இசை எனப்படும். இது வெண்பாவுக்கு ஓசையில வர்றதுனால இது வெண்பாவுக்கு இனமாகுது. வெண்பாவுக்கு இனமாக வர்றதுனால அதே ஓசையில வர்றதுனால அது வெண்டாள் இசை அப்படின்னு சொல்றோம். உதாரண பாடல் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. நண்பி தென்று தீய சொல்லார், முன்பு நின்று முடிவு செய்யார் அன்பு வேண்டுபவர். இது மூன்றடியாய் இறுதி அடி வெண்பாவை போன்று முடிந்தது வெண்டாள் இசை. மூன்றடியிலாம் வந்திருக்கு, ஒவ்வொரு அடியிலையும் நான்கு சீர்கள் வந்திருக்கு, இறுதி அடியில மட்டும் மூன்று சீர் வந்து சிந்தடியாய் முடிந்திருக்கு. அதனால இது என்னன்னு சொல்றாங்க, வெண்பாவோட ஓசை வந்திருக்கு, வெண்பாவுக்கு இனமா வர்றதுனால இது வெண்டாள் இசை ஆயிற்று. அடுத்தது வெண்துறை. வெண்துறை முன்றிழிபு ஏழு உயர்வாய் அடியான்று அந்தம் சில குறைந்தரும். வெண்துறை மூன்றடியான் வரும், மூன்றடியான் முடிவது சுருங்கியதும், ஏழடியான் முடிவது நீண்டதுமாய் நான்கின் மேல் வரும். சீரினால் முன்னுள்ள அடி அகன்று இறுதி அடி சில சீரினால் குறைந்து முடியும். இதோட விளக்கம் சிறப்ப பாருங்க, நம்ம உதாரணம் பாக்குறப்ப நம்ம தெளிவா புரிய முடியும். வெண்துறை மூன்றடியான் முடிவது, மூன்றடியா வரும், முடிவு கடைசி அடி சுருங்கி வரும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் இங்கேயும் சொல்றாங்க. மூன்று அடியில வரலாம், முடிவு சுருங்கி வரலாம். ஏழடியான் முடிவது நீண்டதுமாய் வரலாம், நான்கின் மேல் வரும் சீரினால் முன்னுள்ள அடி அகன்று இறுதி அடி சில சீரினால் குறைந்து முடியும். நான்கு அடியில வர்றப்போ என்ன சொல்றாங்க, நான்குக்கு மேல வரும், நான்குக்கு மேல உள்ள சீரினால் வரும், முன்னுள்ள அடி அகன்று வரும், இறுதி அடி குறைந்து வரும். இதை வெண்பாவுக்கு இனமாய் துறை போன்று நிற்றதால் வெண்துறை எனப்பட்டது. இழிவு என்பது சுருங்கியது, குறுகியது என்ற பொருள். உயர்வு என்றால் நீண்டது. மூன்றுழிவே உயர்வு எனவே மூன்றடி முதல் ஏழடி பரியந்தம் பெற்று வரும் என்பது பெற்றாம். பெற்றாம் என்பது உண்மை. மூன்றடி ஆரம்பிச்சு ஏழடி வரைக்கும் நீளும். இறுதி அடியும் அதற்கு முன்னிற்கும் ஒன்று முதலிய அடியும் என்பதே போதர சில அந்தம் என்றார். சரிங்களா, அதற்கான விளக்கம் பார்க்கலாம். இங்கே தாளாளர் அல்லாதா தாம்பல ராயர் கால் என்ன வின்னாம், ஆலியை கண்டஞ்சு யானை தன் கோடி கோடிரண்டும், பீலிப்போர் சாய்த்து விடும் பிளிச்சு யாங்கே. இங்க ஒரு பாடல் கொடுத்துட்டார். இது மூன்றடி பெற்று, மூன்றடிதான் இது. ஏன் முதல் அடியில நீண்டிருக்கு, சீர் நீண்டிருக்கு. முதல் அடி அறுசீராய் நின்று, ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு சீர். மற்ற அடிகள் ஆகிய இறுதி இரண்டடியும் நார்ச்சீராய் குறுகி முடிந்த வெண்டுரை. அப்ப வெண்டுரை எப்படி வரும், நம்ம சொல்றோம் மூன்றடியில ஆரம்பிச்சு ஏழு அடி வரைக்கும் நீளலாம் இல்லையா. இறுதி அடி முன்னால இருக்க அடிகளை விட சுருங்கி வரணும், அவ்வளவுதான் விதி. அதற்கு உதாரணம் இங்க கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு மூன்று அடியில அமைஞ்ச ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. முதலாள் பட்டியல ஆறு சீர் நின்றது, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய இரண்டு அடிகளுமே என்ன இருக்கு, நான் சீராய் முன்னதை காட்டிலும் சுருங்கி வந்திருக்கு. அதனால இது வெண்டுரை அப்படிங்கிறாங்க. அடுத்து வெண்டுரைக்கு இந்த விளக்கம் சொல்றாங்க. நம்ம தான் ஏற்கனவே சொன்னோம் மூன்றடியில இருந்து ஏழு அடி வரைக்கும். அடுத்து சொல்றாங்க பாருங்க, குழல் இசைய வண்டினங்கால் கோளிலைய செங்காந்த குலைமேற்பாய அலலெறிய மூழ்கினமாம் வாழம் தோவழிய வெண் வென் ரயல்வாள் வந்தி கடலுள் வனப்போனெஞ்சு அயர்ந்து கல்லருவி தூவும் நிழல் வரை நன்னாடன் நீப்பனோ வல்லன். இதே நான்கடி பெற்று முன்னீரண்டடியும் அரிசீராய் நின்று பின்னீர் இரண்டடியும் நாச்சீராய் குடிந்து குறுகி முடிந்த வெண்டுரை. இங்கே ஒரு நான்கடி பாடல் கொடுத்துட்டார் இல்லையா. அந்த நான்கடி பாடல்கள் முதல் இரண்டு அடிகளும் அரிசீரா வந்தது. குழல் இசைய வண்டினங்கள் கோளிலைய செங்காந்த குலைமேற்பாய அழலறிய மூழ்கினவா அளந்தோ வலியவெண் அயல்வாழ் மந்தி. இந்த ரெண்டு வரிகளுமே அரிசியை கொண்டு வந்தது. அடுத்து இருக்கக்கூடிய இரண்டு அடிகளும் இல்லையா நார்ச்சீராய் முடிந்து வந்திருக்கு. கலலுன் வனப்போ நெஞ்சு அயர்ந்து கல்லருவி தூவும் நிழல் வரை நன்னாட நீப்பனவோ வல்லன். இது ரெண்டுமே நான்கு சீரா முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஒழுங்கு முறையில் அமல் பிறந்து வரதை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இது நான்கடி பெற்று முன்னிரண்டு அடியும் அரிசீராய் நின்று பின்னிரண்டு அடியும் நான் சீராய் குறுகி முடிந்த வெண்டுரை. வெண்டுரைக்கே விளக்கம் முன்னால இருக்கிறது நீளம், பின்னால் இருக்கிறது குறுகும். வேறுபடாத ஒரு வகை ஒளி உடைமையால் இவ்விரண்டையும் ஓரொளி வெண்டுரை என்பார். ஓசையில மாறுபாடு இல்லை, கிட்டத்தட்ட ஒளி வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது என்ன சொன்னாங்க, ஓரொளி வெண்டுரை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, அப்ப வெண்டுரைக்குள்ள எத்தனை வகை சொல்றாங்க, ஒரே ஒளியால் அமைந்த வெண்டுரை. ஏன்னா கிட்டத்தட்ட விகற்பம் ஒரே மாதிரிதான் இருக்கு. கழல் அழல் கழுள் நிழல்
என்று ஒரே மாதிரியான விகற்பம் வந்திருக்கு. மூன்று சடியில ஒரே விகற்பம் வந்திருக்கு. கழுள் அப்படிங்கிறது மட்டும் கிளை மொழியா நம்ம கருத்துல எடுத்துக்க. அப்ப இதெல்லாம் ஓரொளி வெண்துறை அப்படிங்கிறாங்க. அடுத்த ஒரு பாடல் ஏழு அடியில் அமைந்த பாடல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த வெண்துறை என்பது மூன்று அடியிலிருந்து ஏழு அடி வரை நீளும். இந்த அடிகளுக்குள்ள மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வெண்துறைக்கான இலக்கணமா பார்த்தோம். இங்க ஒரு அடி இங்க ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க ஏழு அடியெல்லாம் அமைந்த வெண்துறை பாடல். இதுவும் வெண்பாதான் இல்லையா. முழங்கு திரை குறுக்கை வேந்தன் முழுதுலகும் ஏவல் செய்ய முறை செய்ய கோமான் என்பது முதல் வரி முதல் அடி. அடுத்த அடி வழங்கு திரள் வான்மாறன் மாச்செழியன் தாக்கரிய வைவேல் பாடி. இது இரண்டாம் அடி. இந்த இரண்டு அடிகளுமே அரிசீராய் நின்றிருக்கு. அடுத்து ஒரு ஐந்து அடிகள் கொடுத்துருக்காங்க. அந்த அடிகள் எல்லாமே நான்கு நான்கு சீர்களை வந்திருக்க நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. இதுதான் இங்க விளக்குறாங்க பாருங்க. இது ஏழு அடி பெற்று முன் இரண்டு அடியும் அரிசீராய் நின்று மற்ற அடி ஐந்தும் நாற்சீராய் குறுகி முடிந்த வெண்துறை. முன் இரண்டு அடியும் ஒரு வகை ஒளியாயும் மற்ற அடி ஐந்தும் மற்றொரு வகை ஒளியாயும் பயந்து நிற்றால் இதனை வேற்று அறிவில் வேற்றொளி வென்று வெண்துறை என்பார். ஓரளி வென்றுரை நம்ம பார்த்தோம். நான்கு அடிகளும் ஒரே மாதிரியான ஓசையில வந்திருந்துச்சு. இங்கே வேற்றொலிகளை பெற்றதுனால இது வேற்றொலி வென்றுரை அப்படிங்கிறாங்க. ஐந்தடி வெண்துறை ஆறடி வெண்துறைகளையும் ஈண்டு காட்டுதும். அது மட்டும் இல்ல மூன்று அடி பார்த்தோம் நான்கு அடி பார்த்தோம் ஏழு அடிக்கு போயாச்சு. அப்ப ஐந்தடி ஆறடிலையா இருக்கேனா அதையும் நான் விளக்குறேன் அப்படிங்கிறேன். இங்க நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ஓரளி வெண்துறை வேறொலி வெண்டுரை என்பது. ஓரொலி என்பது வெண்பா முழுக்க ஒரே ஓசையில வரும். வேறொலி வெண்டுரை என்பது வெண்பா வெண்துறையிலேயே ஓசைகள்ல என்ன பண்றது மாற்றம் ஏற்படுது. இங்க முதல்ல இருக்கிறது ரெண்டுமே ஒரே ஓசையில முதல் இரண்டு அடிகளும் ஒரே ஓசையிலும் அடுத்து இருக்கக்கூடிய ஐந்து அடிகளும் ஒரே ஓசையில வந்திருக்கு. இதே விகற்பம் கூட அதே மாதிரிதான் ஒன்றி வந்திருக்கு பாருங்க. சிறப்பு லகரம் முதல் இரண்டு அடியிலையும் வந்திருக்கு அடுத்தது லகரம் வந்திருக்கு இல்லையா. அடுத்து பாருங்க ஐந்து அடி வெண்டுரை. கல்லாதார் நல்லவை கல்லே போர் சென்றிருந்தா கருமம் யாதாம். இந்த பாடல் முன்னையடி மூன்றும் இல்லாதா செல்வரை கண்டிணங்கியே முற்ற கால் எய்வதென்னாம். கொல்லாதார் நற்கலன் கண்மொய்ப்பு புதிதாய் பூண்டார் பொழிவதென்னாம். இதே மூன்று அடிகளும் அரிசீராய் வந்திருக்கு. பின்னைய அடி இரண்டும் நார்சீராய் குறுகி வந்திருக்கு. எப்புறங்கள காரிகை உரையதான் இங்க இருக்கு உதாரணமா கொடுத்திருக்காங்க. இது ஆனா ஓரொழியால் வந்த வெண்டுரை ஒரே ஒளிதான். விகற்பம் ஒரே விகற்பமா ஒன்றி வந்திருக்கு. அப்ப இது ஐந்தடி வெண்டுரை. ஐந்தடி வெண்டுரை பொறுத்தவரைக்கும் மூன்றடி இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மூன்றடி நான்கடி ஏழு அடி எல்லாமே எப்படி பார்த்தோம்னா முதல் இரண்டு அடிகள் வந்து அரிசீரா இருந்து அடுத்தடுத்த அடிகள் வந்து குறைஞ்சு வருது. ஐந்தடி வெண்டுரை மட்டும் முதல் மூன்று அடிகள் வந்து அரிசீரா வருது. பின்னால் இருக்கக்கூடிய அடிகள் இரண்டு அடிகளும் என்ன இருக்கு நான்கு சீரா வந்திருக்கு. இது ஒரு ஓரொளி வெண்டுரைக்கு உதாரணமாகுது. அடுத்தது ஆறடி வெண்டுரை. அடுத்து பாருங்க முழங்கு கடல் யானை மூரி கடற்படை முறித்தார் மன்னர். வழங்கும் இடமெல்லாம் தன் புகழே போக்கிய வைவேல் விண்ணன் இல்லையா. இந்த முன்னைய அடி இரண்டும் அரிசீராய் நின்று பின்னைய அடி நான்கும் நார்சீராக குறைந்து முடித்தல் வேற்றொலி வெண்டுரை. இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஆறடி வெண்டுரைக்கு உதாரணம். ஆறடியில இருக்கு அந்த ஆறடியில முதல் இரண்டு அடிகள் அரிசீரா வந்திருக்கு. பின்னால் இருக்கக்கூடிய நான்கு சீர்களும் என்ன இருக்கு நான்கு அடிகளும் நான்கு சீர்ல முடிஞ்சிருக்கு. ஓசை அப்படிங்கிறப்ப இங்க எல்லாமே என்ன இருக்கு ஒரே ஓசையில வருதா அப்படின்னு கேட்டா இல்ல. முழங்கு வழங்கு செழுந்தால் அங்க என்ன ஆயிடுச்சு ஒளிகள் வந்து வேறுபடுது சிறப்புலகரம் இல்லையா. கடைசியில பாருங்க முழங்கு வழங்கு செழுந்தன் எழுந்த விழுந்த கடைசியிலுக்கு தொடர்ந்து நின்றன ஆயிடுச்சு. இப்ப விகற்பம் மாறிடுச்சு. இப்ப ஓசை இது வேற்றொலி வெண்டுரைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வெண்பாவின் பாவினங்களை நம்ம தெளிவா ரொம்ப விளக்கமா என்ன பண்ணிருக்கோம் விளக்கியிருக்கோம். அடுத்தது ஆசிரியப்பாவுக்குள்ள நம்ம ஆசிரியப்பா குறித்த விளக்கங்களை இனிவரும் காலங்களில் காட்சிப்படுத்த இருக்கிறேன். அந்த காலங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்மத தமிழாசிரியர் சேனலோட இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி வணக்கம்.